ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மரியாள் இந்த படத்தோட விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து ஹிட் ஆகும், இல்லை அது ஃப்ளாப்பாக ஆகும். ஒரு சில படங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகிட்டே போகும். அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மானோட இசை அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடுது. இப்போ ஏ ரஹ்மான் இசையில் வந்து இன்னொரு சமகாலத்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காருனே அது ஒரு கியூரியாசிட்டி இன்னும் அதிகமாகுது. அதுக்கடுத்து இன்னும் படத்தில் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி, இந்த பொண்ணு நிறைய பூ படத்துலலாம் அடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறதை கேட்டிருக்கோம். அந்த பொண்ணோட ஆக்டிங் நல்லா இருக்கு, ஸோ இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கு பார்ப்போம், அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகுது. படத்தில் பிக்சரைசேஷன் அண்ட் ட்ரைலரில் அப்புறம் அந்த படத்தோட பேனர்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண வச்சுது. யார் அந்த ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பார்க்க போனால் ஏதோ ஃப்ரெண்ட் ஃப்ரான்ஸ் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, மார்கோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஃபாரின் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் உலகத்தரத்து இணையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ், நீங்கள் வந்து அவருடைய காலத்தில் அவர் கூட வந்து டெபியூ ஆன ஹீரோலாம் அவரை கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்துட்டார் தனுஷ் அவர்கள். அவர் நடிக்கிறாருன்னு இன்னொரு படத்தில் எதிர்பார்ப்புகள் வந்து 90% வந்துருச்சுன்னு சொல்லலாம். சார், டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பரத் பாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரத் பாலோட பேர் வந்து நம்ம இயக்கத்தில் நிறைய கேட்டிருக்க மாட்டோம், ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கேட்டிருக்கணும், வியூஸ் தெரியாமல் வந்துருக்கலாம். நிறைய ஆல்பமில் வந்து தன்னை பதிய வச்சுக்கிட்ட ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். வந்தே மாதம் இன்னும் பல ஆல்பமில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சுற்றி சுற்றி எங்கே போனாலும் ஒரு எதிர்பார்ப்பை பற்றி எதிர்பார்க்கப்பட்டு நிறைய பேசப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டம் ரிலீஸ் ஆகிருக்கு, மரியான். படத்தோட கதை வந்து டைரக்டர் பரத் பாலா பேசணும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இவ்வளோ நாள் படம் பண்ணாமல் பணம் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கதையை வந்து ஒரு கருமாட்டி இருக்கு, அதை வந்து சரி தமிழில் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ என்ன கதைன்னு அது ஒரு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை கிராமம், மரியான் தனுஷுடைய கதாபாத்திரத்தோட பெயர். மரியான் வந்து ஒரு மீன் பிடிச்சி தொழில் பண்ணிட்டு நல்லூரில் ஜாலியாக இருக்கிற ஒரு பையன். அவருடைய அம்மா கேரக்டரில் உமாரியாஸ் பண்ணியிருக்காங்க. உமாரியாஸ் ஒரு வித்தியாசமான ஒரு தைரியமான முயற்சின்னு சொல்லலாம். இது வந்து அவங்களுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரோல், இன்னும் அவங்க இது மாதிரி தான் நிறைய பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாம், நிறைய பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பார்வதி அவருடைய போஸ்டர், பார்வதிக்கு அப்பா வந்து மலையாள நடிகர் சலீம் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் அவரை பற்றி அவர் தெரியாத ஆளே வந்து இருக்க மாட்டாங்க. பார்வதி வந்து ஒருத்தலையாக வந்து தனுஷை லவ் பண்ணுறாங்க ஆரம்பத்தில். தனுஷ் பிள்ளை அந்த காதில் இருக்குது, ஒரு கட்டத்தில் வந்து வெளிப்பட்டு ரெண்டு பேருமே ஒருத்தர் விரும்புகிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அங்கே சில சீன்ஸ்லாம் வந்து சில காட்சிகள் வந்து நம்ம புரிய வைக்கிறாங்க, இதனால வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க காதலில் சில பிரச்சனைகள் வருது. கட்டாயத்தின் காரணமாக வந்து தனுஷ் இங்கே வந்து வேறு வெளிநாட்டுக்கு சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஏஜென்ட் மூலமாக சூடான் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு போகிறாரு, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. அங்கே போய் 2 வருஷம் அக்ரிமெண்ட், அந்த சூடானில் வேலையை முடிச்சு அக்ரிமெண்ட் முடிச்சு திரும்ப வந்து பார்வதியை கைப்பிடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட் கதையில் சூடானில் இருக்க தீவிரவாதிகள் வந்து தனுஷை கடத்திடுறாங்க. அவர் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் கடத்தப்பட்டவங்கிட்டேருந்து அங்கே என்ன கஷ்டம் தனுஷ் அனுபவிக்கிறாரு, அதை மீறி எப்படி வந்து பார்வதியை வந்து பார்வையில் சேர்றாரா, இல்லை அவருடைய வாழ்க்கையை வந்து சூடலே முடிஞ்சு போயிருந்தா, இதுதான் வந்து படத்தோட கதை. இது நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், வெளிநாட்டுக்கு போன பையன் வந்து திரும்பி வராமல் போகிறது, இல்லை திரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஹீரோனோட சேர்றது, அந்த மாதிரி ஒரு வரிசையில் வந்திருக்க படம் தான். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க, எந்த வகையில் படத்தை கொண்டு போயிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு படத்தில் வந்து பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். கதை ஒரு வரியோட இருக்கலாம், ஒரு வார்த்தையோட இருக்கலாம், அது கொண்டு போகிற விதம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பார்க்க வேணாம், இந்த படம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கறது பதிலாக நம்ம ரசிக்க வச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில சொல்லலாம், நிறையவே சொல்லலாம், சில இதுன்றது நிறையவே சொல்லலாம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, கடற்கரை காட்சியை காட்டும்போதும் சரி, அந்த சூடானில் வந்து நிகழ்வாக சொல்லப்படுகிற அந்த சீன்ஸ்லாம் வந்து லைபீரியா நமீபியா போன்ற ஆப்பிரிக்கன் ரிலேட்டட் தான் சொல்கிறாங்க. அந்த தூசி படிந்து அந்த வரட்டு பாளையம் வனத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பயம் கொடுத்தது எல்லாருக்கும். ஆரம்ப சீனில் அந்த பாளையவனத்தில் அவங்க காரில் வரும்பொழுது ஒரே ஒரு ரயில்வே ட்ராக், அங்கே ட்ரெயின் வரும்போதும் சரி, அந்த இடத்துல வந்து நம்ம இருந்தால் இப்படி இருக்கும் கற்பனை போய் பார்த்தாலே வந்து ஒரு பயத்தை உண்டாக்குற சினிமாட்டோகிராஃபர். அதுக்கு அடுத்த காட்சிகளையும் வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டும்பொழுது கன்னியாகுமரி பக்கத்தில், நாகர்கள் கன்னியாகுமரி பக்கத்தில் கடற்கரையில் அந்த கடலில் பயணம் பண்ணுற தனுஷ், அந்த கடற்கரை மக்கள் இவங்க எல்லாம் பார்க்கறதும் சரி, பயங்கரமான வேரியேஷன்ஸ். இன்னும் வந்து சொல்ல போனால் அந்த கடலுக்குள்ளே இருக்கிற சீன்ஸ்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போது கடலுக்குள்ளே இருக்கிற தனுஷ் வந்து கடலில் மீனை வேட்டையாடுறவங்க தான் காட்டுறாங்க.
அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இது படத்தில் பார்க்குறோமோ இல்லை அனிமல் பிளானட் நேஷனல் ஜியோகிராஃபி மாதிரி ஒரு சேனலில் பார்க்குறோமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியராக கண்ணுக்கு வந்து குளிர்ச்சின்னு சொல்ல முடியாது, அதோட வேறு வார்த்தை தான் சொல்லலாம். ரொம்ப ஒரு அழகாக பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சினிமாட்டோகிராஃபர்ன்றது தமிழில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தமிழ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்மளுடைய சினிமாட்டோகிராஃபியை வேறு கலரில் காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக. ஒரு சீன் ஒரு ஃப்ரேம் சொல்ல முடியாது, அந்த லவ் சீக்வன்ஸ் வந்து சாங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங், இப்போ கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நாள் உண்மையிலே சொல்ல போனால் இந்த படம் பார்த்து நம்ம வெளியே வரும்பொழுது ரொம்ப நாளைக்கு ஒரு நல்ல நடிப்பை பார்த்த ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி நமக்குள்ளே இருக்குது. ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர்ன்னு சொல்ல முடியாது, படத்தில் நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப அருமை பண்ணியிருக்காங்க. பார்வதி அந்த உண்மையிலே அந்த அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்காலம் இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் ஃபிலிமில் ஒரு ஒரு சீனும் சரி, ஆரம்பத்தில் தனுஷத்தை ரோல் பண்ணும்போதும் தனுஷை பிரிஞ்சு அவர் ஊருக்கணும் போதும் சரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆசமாக இருக்கு. சலீம், சலீம் கிட்ட ஒரே ட்ரா மலையாளிகள் சரி சலீம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஒரே ட்ராபேக்காக படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கொடுத்த டப்பிங் வாய்ஸ் சிங்காக இல்லை அப்படின்னு ஒரு தாக்கு இருக்குது. மற்றபடி எதுவும் பெருசாக குறையா சொல்ல முடியல. நம்ம என்ன சொல்ற உமாரியாஸ் ஒரு நல்ல ஒரு முயற்சி, கண்டிப்பாக முயற்சி தொடரணும். இன்னொரு படத்தில் நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புக்குட்டி, நம்ம தொலைக்காட்சியில் பார்த்த இமான் அண்ணாச்சி, இன்னும் ஜெகன், எல்லாருமே அவங்க பங்குக்கு வந்து படத்துக்கு ரொம்ப கடுமையாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஜெகன் வந்து ஜெகனும் தனுஷும் சூடானில் கஷ்டப்படும் ஒன்றா மாட்டி கஷ்டப்படும் போது சாப்பாடு இல்லாமல் அந்த சாப்பிட்ற மாதிரி நடிக்கிற சீன்லாம் வந்து பிரில்லியண்டாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து கிளாஸ் தட்டு போகிறாங்க. இது நடிப்பில் நம்ம யாருமே கோசம் எல்லாரும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் நல்லா பண்ணியிருக்காங்கன்றதோட வேறு ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம், அதை யூஸ் பண்ணி சொல்லலாம். தனுஷோட நடிப்புக்கு கண்டிப்பாக ஸ்டெப் ஹெட் தனுஷ் இந்த படம். சமீபத்தில் லான்ச் ரிலீஸ் ஆகி படம் ஓகேன்னு சொல் ஓகே அந்த மாதிரி தான் சொன்னாலும் தனுஷோட ஆக்டிங்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அதையும் விட ஒரு பகுதி மேலே ஒரு பாதி மேலேயே சொல்லலாம். ஆரம்பத்தில் தனுஷ் வந்து அந்த மீன் பிடிக்கிற அந்த சீனில் இருக்கணும், ஃபோனில் பாரதியில் பேசணும் சரி, இல்லை அந்த டெரரிஸ்ட் மாட்டிட்டு கம்பெனியை ஃபோன் பண்ணி காசு கிளம்ப சொல்லும்போது இல்லைங்க பாரதியை ஃபோன் பண்ணி அவங்களுக்கும் தெரியாமல் பார்வதிக்கிட்டே தான் பேச வந்த சொல்கிற விதமும் சரி, அவங்க நண்பர் இறந்து போயிட்டு சொல்லுவாங்க அந்த கலரை டாக்டர் அழுதுக்கும் போது பார்வதி வந்து அவரை கூப்பிட்றாங்க வீட்டில் கொண்டு போக நீ வந்து கேளு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீரோயின் ரெண்டு அடி அடித்து அங்கே நடிக்கிற நடிப்பில் கண்டிப்பாக யாரும் கிளாஸ் பண்ண வெளியே வர முடியாது. நம்மளும் அந்த சீனில் நம்ம நிறையாமே கிளாஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுவோம். அப்படி ஒரு நடிப்பை நம்ம வெளிப்படுத்திருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு ஆசம் பர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் பல படங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட படங்கள் வந்து அவர் பண்ணுவார்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சினிமாட்டோகிராஃபி நடிப்பு தவிர இசை மியூசிக் ஏர் அம்மன் சொல்லி இதில் சாங்ஸ்லேயுமே வந்து ரிலீஸ் பண்ணுறோம் மேசிவ் ஹிட் ஆகிடுச்சு. சரி, இப்படி நிறைய நல்ல ரசிகர் விஷயம் நம்ம படத்தில் இருக்குது. இருந்தாலும் படம் முடிச்சு நம்ம வெளியே வரும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம கம்மியாக இருக்க மாதிரியே தோணுது படத்தில். என்ன ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வர முடியல. இப்போ என்னென்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து எங்களுடைய காதல் தொடருது, அப்புறமா வந்து அந்த காதல் காட்டுற சீன், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சூடான் போகிறது ஃபஸ்ட் ஆஃப்ல ஆக முடியுது. செகண்ட் ஆஃப்ல பெரிய எதிர்பார்ப்பு சூடானில் என்ன நடக்குது, எதனால் வந்து அங்கே அவங்க தீவிரவாதம் மாட்டுறாங்க எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்னு. ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பண்ணிக்கலாம்னு தோணுது. அவங்க தப்பிச்சு வர சீன்லாம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப லேக் ஆகும் செகண்ட் ஆஃப்ல. அது வந்து படத்துக்கு ஒரு மைனஸ் கூட நம்ம ரசிக்க முடியல. முதல் பாதியில் ரசித்த அளவுக்கு செகண்ட் ரெண்டாவது பாதியில் ரசிக்க முடியல. ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோன்னு சொல்கிறாங்க சில, ஸ்லோன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை ஸ்லோவாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்தா தான் வந்து ஒரு ஒரு காட்சியும் நம்ம மனசில் பதிய வைக்கிறாங்க. அப்படி பார்த்தா தான் இது வந்து நார்மல் கமர்ஷியல் படம் மாதிரி ஒரு நான் டாடா சோமா வந்து உள்ளே வந்து வெளியே போகிற மாதிரி சரி சரின்னு சீன்ஸை மாற்றிட்டு அப்படி கொண்டு போக முடியாது. அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்குன்னு கண்டிப்பாக இந்த படம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபிக்காக மட்டும் இல்லை, ஆக்டர் ஐ மீன் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜாலியாக போய் சிரிச்சிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஃபீச்சர் ஃபிலிம், நல்ல படத்தை பார்க்குறோம். கொஞ்சம் பொறுமையாக என்ன சொல்ல வராங்க, எப்படி நடிச்சிருக்காங்க, படத்தை எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி சீன்ஸ் வச்சுருக்காங்க, எந்த மாதிரி லொக்கேஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க, கடல் கடையில் இருக்கிற சீனாக வந்து அந்த மாதிரி எடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இன்னும் நம்மளுடைய கன்னியாகுமரி கடற்பகுதியில் எடுத்ததாக சில சீன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வேறு கலரில் வேறு டோனில் இந்த படம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் லேக் ஆகுது, அது கூட பண்ணியிருந்தோம் கரெக்டாக. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக பண்ணியிருந்தோம்னா படம் இன்னும் நம்ம வந்து அதை பிரைட்டாக சந்தோஷமாக வெளியே வந்துருக்கலாம் படம் பார்த்துட்டு வரும்போது. இன்னொரு விஷயம் சொன்னால் வசனங்கள் படத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சில இடங்களில் அதில் ஒரு இடத்துல வந்து
ஹீரோயின் ஹீரோயிட்ட சொல்கிறாங்க, தனுஷ் சொல்கிறாங்க, என்னென்ன உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் பாட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு தனுஷ் திருப்பி சொல்கிறாரு. ஒரே வார்த்தையில் சொல்வார், உன்னால் இல்லை உனக்காக. அதிலே வந்து அந்த அன்போட ஆழத்தை வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. தனுஷ் வந்து கடல் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடல் அரசன் சொல்லும் போது அது ப்ரூவ் பண்ணுற விதமாக சில சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு தீப்பெட்டி கேட்டிருக்கு, படகுல மீன்பிடிக்க போவாங்க, கூட ஒரு தீப்பெட்டி கேட்பாரு, இவர்கிட்ட இருக்காரு, உடனே பக்கத்து பக்கத்து படகுல ஒருத்தர் போயிட்டு இருப்பாங்க, உடனே தீப்பெட்டி இருக்கா இருக்குன்னு சொன்னோடனே கடலை குதிச்சிருவார். ஒரு தீப்பெட்டிக்காக கடலில் போயிட்டு கடலை குதிச்சு அதை அப்படி லாபம் வாங்கிட்டு திரும்ப அவர் படகுல ஏறுவார். அது சின்ன சீன் தான், ஆனால் அந்த கடலை எந்த அளவுக்கு அவங்க ஆடுறாங்கன்றதை வந்து டைரக்டர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வசனம், பாடல்கள், மியூசிக், கொரியோகிராஃபி, டான்ஸ் கொரியோகிராஃபி, ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், கலரிங், எடிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. எக்ஸப்ட் அந்த கொஞ்சம் லேகான ஸ்க்ரீன் பிளே தவிர கண்டிப்பாக அது வந்து நம்ம இந்த படத்தோட கலர் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக போர் அடிக்காது, நம்ம ஃப்ரீயாக நல்லா பார்த்துட்டு வரலாம். இன்னும் டேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் அது நம்ம சொல்லி ஆகணும். ஒரு ரெண்டு மூணு இடங்கள் வந்து நமக்கு என்னடா இது ஃபஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த இது இல்லையே அப்படின்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு அவர் அரசு டெரரிஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க, தனுஷை வந்து பிடிச்சிட்டு போவாங்க, அப்படிங்கும்போது சர்ச் பண்ணி பார்த்தா அவர் செக் பண்ணி பார்ப்பாங்க, அப்போ ஒரு பாயிண்ட்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்தோடனே பார்த்தா பார்வதியில் ஃபோட்டோ கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்பாங்க தீவிரவாதி. ஆமான்னு சொன்னோடனே அந்த ஃபோட்டோவில் வந்து சீரியட்ல சூடு வைப்பார். அந்த ஊர் வில்லன் கூட எப்படி நம்ம 10 வருஷம் தமிழ் படத்தை பார்த்துருக்கான்னு தெரியல. ஏன்னா இது நம்ம ஊர் படம் நிறைய பண்ணுறது, ஃபோட்டோவில் சூடு வைக்கிறது, ஃபோட்டோவை எரிக்கிறது, அந்த எரிச்ச ஃபோட்டோவை ஹீரோயின் வந்து பாலை கட்சி குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சீனு. அதுக்கப்புறம் வந்து சிவாஜி வந்து ஒரு பாட்டில் பட்டத்தை அப்படின்னு ஒரு பாட்டில் வந்து சாட்டை அடிச்சு ஹீரோயினை வந்து நீ ஆடு ஆடுன்னு அந்த மாதிரி வில்லன் வந்து கையில் துப்பாக்கி வச்சு தனுஷ் வந்து யூ டான்ஸ் யூ டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அங்கே வந்து தனுஷ் ஒரு பாட்டு பாடுற மாதிரி கடவுள் சாண்ட பாட்டை வந்து அங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து நமக்கு ரசிக்கிற மாதிரி இல்லை. அதே பாட்டில் வச்ச இடமும் வந்து படத்தை சரியில்லை, நல்ல பாடல்கள் வந்து சரியான இடத்துல இருக்காம சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற இடங்களில் வந்து பாட்டு இன்னும் படத்தை ஸ்லோவாக ஆகுது. இது எல்லாம் மீறி மரியன் வந்து ஒரு 100% என்டர்டைன்மெண்ட் சொல்ல முடியாது, ஆனால் என்டர்டைன்மெண்ட்டை மீறி கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, என்னென்னு தேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. நேரில் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல சினிமா நியூஸ் அண்ட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் லாக் ஆன் டு ஃபுல்லான் சினிமா.com. தேங்க்யூ.